2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாஜகவை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு உருவான இந்தியா கூட்டணியில் ஏகப்பட்ட சிக்கல்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியால் ஏன் ஒன்று சேர்ந்து செயல்படுறதுல சிக்கல்கள் நீடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு 5 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 5 விஷயத்தை தாண்டி இந்தியா கூட்டணி சக்சஸ்ஃபுல்லாக தங்கள் ஃபார்முலாவை அமைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கடினமான விஷயம். அதனால தான் தொடர்ந்து அவர்களுக்கு ஆங்காங்கே சில சர்க்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கு, ஏன் அவர்களால் ஒன்று சேர்ந்து செயல்பட முடியலை அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த பேரை எல்லா கட்சிகளும் சேர்ந்து பெங்களூரில் மீட்டிங் நடத்தினப்போ ஃபைனலைஸ் பண்ணாங்க. அந்த நேமை மம்தா அப்போதைக்கு முன்மொழிஞ்சாங்க. எல்லாருமே இந்த கூட்டணியுடைய பெயர் நன்றாகத்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒன்னா சேர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தா அதற்கு பிறகுதான் அந்த ரியல் கேம் தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கான காரணங்கள் என்ன முதல் காரணம், அதாவது அரசியல் செய்யக்கூடிய விதம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாநில கட்சிகளோட டாமினேஷன் இங்க அதிகமா இருக்கு. அண்ட் இந்தியா கூட்டணி எல்லாமே ஓரளவுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலையில இருந்து செயல்படக்கூடிய கட்சிகளா தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இல்ல தென் மாநிலங்கள்ல என்ன அரசியல் செய்யறோமோ அதே விதமான ஒரு அரசியலை அந்த எலக்டோரல் மாடலத்தான் எல்லா இடத்துலயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்னதான் இன்னைக்கு நம்ம 21st செஞ்சுரின்னு பேசினாலும் கூட ஓபிசி இடஒதுக்கீடு இல்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வட இந்தியால பேசுனீங்கன்னா அதோட இம்பாக்ட் ஜீரோவா தான் இருக்கும். ஈவன் தோ பீகார்ல வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் ஒரு பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நிலைமையா இருந்துச்சு. இதற்கிடையில ராகுல் காந்தி நியாய யாத்திரான்னு ஒன்ன தொடங்கி போயிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்ற பெரிய அவேர்னஸே அவங்களுக்கு கிடையாது. அதோட சனாதனம் அப்படின்ற விஷயத்த உதயநிதி பேசினப்போ அதுக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பிஜேபி அதை இந்தியா அலையன்ஸை டார்கெட் பண்ற விதமா மாத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டிலயோ கேரளாலேயோ அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அப்போ இவங்களுடைய ஐடியா எப்படி இருக்கு, இல்ல அரசியல் செய்யக்கூடிய விதம் எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மென்டாலிட்டில இருந்து கேரளா மென்டாலிட்டில இருந்து ஒரு சதர்ன் ஸ்டேட்டோட மென்டாலிட்டில இருந்து இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா நீங்க கைப்பற்ற வேண்டியது வட இந்தியாவை தென்னிந்தியாவை இல்ல. அப்படிங்கிறப்போ உங்களை அரசியல் செய்யும் விதம் மாற்றப்படணும். ஆனா இந்தியா கூட்டணிக்கு அப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறதே புரியாம இருக்கு. இரண்டாவது விஷயம், பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த பேட்டில், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய 26 சீட்டு, ராஜஸ்தான் இருக்கக்கூடிய 25 சீட்டு, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 29 சீட்டு, சத்தீஸ்கர்ல 11 சீட்டு, கோவால 2 சீட்டு, உத்தரகாண்ட்ல 5 சீட்டு, ஹிமாச்சல் பிரதேசத்துல 4 சீட்டு, ஹரியானால 10 சீட்டு, இப்படி ஒரு 112 சீட்ல பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் போட்டியா இருக்கு. கடந்த 2019 எலெக்ஷன்ல இதுல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச சீட்டு எத்தனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் மொத்தம் வாங்கின சீட்டே 4. 112 வெறும் 4 சீட்டை மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ணுச்சு, 107 சீட்டை பிஜேபி வின் பண்ணுச்சு. அதாவது தங்களோட ரைவல்னு காங்கிரஸ் வந்து யாரை நினைக்குதோ, யாரை எதிர்த்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்குதோ, யாரை எதிர்த்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்குதோ அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் மோதும் பொழுது அவங்க ஒரு மோசமான தோல்வியை வந்து அடைகிறாங்க. வெறும் 4 இடத்தை 112 பிடிக்கிறது அப்படின்றது காங்கிரஸ் கட்சி பாஜகவோட எந்த வகையிலும் பெரிய ஆள் இல்ல, அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா 112 சீட்டையும் டைரக்ட் ஃபைட் அப்படின்றது பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸா தான் இருக்கும். அங்க மாநில கட்சிகளோ இல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸோ அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா மூணாவது ஒரு பார்ட்டி இங்க எங்கேயுமே இல்ல. சோ அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துல காங்கிரஸ் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் நேஷனல் ஆம்பிஷன்ஸ், அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த தலைவர்கள் குறிப்பாக மம்தா, நிதிஷ்குமார், ஸ்டாலின், சரத்பவார் இப்படி எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவுல தங்கள் கட்சிகளை அல்லது தங்களை முன்னிறுத்தணும் அப்படின்றது ஒரு இலக்காகவே எப்போதைக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கு வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப டிஎம்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, எல்லா ஸ்டேட்லயும் போய் தமிழ் வேட்பாளர் நிறுத்துறாங்க. குறிப்பாக கோவா வரைக்கும் தங்களால முடியும்னு சொல்லி டிஎம்சி நம்புது. அதே போல ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில வின் பண்ணதுக்கு அப்புறம் பஞ்சாப்ல அவங்க வின் பண்ணிருக்காங்க, குஜராத்ல போய் போட்டிட்டாங்க, சத்தீஸ்கருக்கு வந்தாங்க, இப்படி மத்த எல்லா ஸ்டேட்லயும் தங்களோட அந்த பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அது காங்கிரஸ்க்கு ஒரு த்ரெட்டா மாறுது. ஏன் அப்படின்னா ஒரு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் கொண்ட லீடர்ஸோட நீங்க பேசும் பொழுது, ஒரு தொகுதி பிடிப்பதில் கூட நீங்க பேசும் பொழுது எங்களுக்கு உங்க கட்சி இருக்கே அப்படின்னு இயல்பாக சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு, இல்ல எங்களோட பிரசன்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். சோ அப்படிங்கிறப்போ இதெல்லாமே காங்கிரஸுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா காங்கிரஸ்லயும் கூட ஒரு நேஷனல் லெவல்
லெவல்ல தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய மாநில தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தங்கள் மாநிலத்துல இந்த கட்சிகள் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதே கண்ணும் கருத்துமா இருக்கும் பொழுது இந்த சிக்கல்கள் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதா தான் அமைஞ்சது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியா கூட்டணி மட்டுமே அப்போசிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்குள்ள வராத இன்னும் சில கட்சிகள் இருக்கு, அவங்க எல்லாமே கூட தங்களுடைய மாநிலத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. குறிப்பாக ஆந்திரால ஜெகன் மோகன் ரெட்டி, ஒடிசால பிஜு ஜனதா தள், சோ இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே அவங்க கிடையாது, என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் கிடையாது. ஆனா தங்களோட ஸ்டேட்ஸ்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸா தான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்கெல்லாம் ஒரு மூன்று முனை போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இன்க்ளூடிங் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேச ஒரு 80 சீட் அங்க வந்து இருக்கு, அதே மாதிரி தெலுங்கானால ஒரு 17 சீட் இருக்கு, ஆந்திரால ஒரு 25 சீட் இருக்கு, ஒரிசால ஒரு 21 சீட் இருக்கு, பஞ்சாப்ல ஒரு 13 சீட் இருக்கு. இப்ப வந்து பஞ்சாப் ஊபி இந்த ரெண்டு மாநிலங்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்தியா அலையன்ஸ்குள்ள இருக்கு. பஞ்சாப்ல ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா கூட ஒரு இந்தியா அலையன்ஸ்குள்ள இருக்குது. சோ இந்த சீட்ஸை தவிர்த்துட்டு பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு 100 சீட் ஒரு மூன்று முனை போட்டி இருக்கும். இந்த 100 சீட்டை எப்படி காங்கிரஸ் வின் பண்ண போகுது அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அலையன்ஸ் இல்ல, இல்ல அங்க இருக்கவங்க இந்தியா அலையன்ஸ்குள்ள இல்ல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், இந்தியா அலையன்ஸுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தோல்விகள். அதாவது இந்தியா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதற்கு பிறகு ஒரு 5 மாநில தேர்தல் வந்துச்சு. அந்த 5 மாநில தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவை தவிர மற்ற இடங்கள்ல மோசமான தோல்வியை தான் அடைஞ்சிச்சு. இதற்கு காரணம், இந்தியா அலையன்ஸுக்கு அவங்க ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதாவது 5 மாநில தேர்தல்கள்ல குறிப்பாக மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகளை தராமல், தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நம்ம இந்தியா அலையன்ஸை கன்யூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இந்தியா அலையன்ஸ்ன்றதே வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காகத்தான் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல காங்கிரஸ் போன பொழுது அங்க அவர்களுக்கு கிடைத்த தோல்வியை மற்ற கட்சிகள் கொண்டாட செஞ்சாங்களே ஒழிய தங்களுடைய சொந்த இழப்பாக பார்க்கல. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியா இருக்கிறீங்க அப்படின்றப்போ காங்கிரசுக்கு ஒரு தோல்வி அப்படின்னா அது தங்களுக்குமான தோல்வி அப்படின்ற கருதக்கூடிய மென்டாலிட்டி மாநில கட்சிகளுக்கு வரல. அதாவது மம்தாவுக்கோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ இப்படிப்பட்ட மற்ற தலைவர்களுக்கோ ஐயோ காங்கிரஸ் தோத்துருச்சே நம்ம அவங்க சப்போர்ட்டிவா இருக்கணுமே அப்படின்ற எண்ணத்தை விட இனிமே காங்கிரஸ் கட்சியை நம்ம மாநிலத்துக்குள்ள அதிக சீட்டு கேட்க விடாம செஞ்சிடலாம், முடிந்த அளவுக்கு 1-2 சீட்டை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம், இந்த தோல்வி காங்கிரசுக்கு தன்னை யாருன்னு உணர்த்தும் அப்படின்ற எண்ணம் தான் வளர்ந்துச்சே ஒழிய காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணுற எண்ணத்தை வளர்க்கவே இல்லை. அப்போ அலையன்ஸ் அப்படின்ற விஷயமே அங்க உடஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு நிதிஷ்குமார் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இப்ப பாஜக கூட சேர்ந்துட்டார். மறுபக்கம் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் கூட எனக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்ல, ஆனா நான் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சரத்பவார், உத்தவ் தாக்கரே அவங்களுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு பெரிய கிளாரிட்டி இல்லாம இருக்கு, ஏன்னா கட்சி உடஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்குள்ள கூட்டணிங்கிறாரு, பஞ்சாப்ல அந்த முதலமைச்சர் நாங்க இங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து போயிட முடியாது, அவங்களுக்கு பிரின்சிபல் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்படி இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியாக உருவானதற்கு பிறகு ஏற்படக்கூடிய குழப்பங்களே பெருசாக இருக்கு. அப்ப இந்த தொடர் தோல்விகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை காங்கிரஸை ஒரு செகண்ட் கட்சியாக இல்ல வந்து காங்கிரஸை ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய போக்கத்தான் வளர்த்துக்கிட்டே இருக்கு. சோ இப்படிப்பட்ட இந்த 5 விஷயங்கள் தான் இந்தியா கூட்டணியை தொடர்ந்து பலவீனமடைய செய்யக்கூடிய விஷயமா இருக்கு, பாஜகவை பலப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்னு ஒரு கூட்டணியை வச்சிருக்காங்க, அந்த கூட்டணி பலமா இருக்கோ பலமா இல்லையோ தங்களை நம்புறாங்க, எங்கெங்கெல்லாம் போட்டிட்டு வெல்ல முடியுமோ அந்த தொகுதிக்கான வேலையை பாக்குறாங்க, ஒரு சின்ன சச்சரவு கூட அந்த கூட்டணி வராம பாத்துக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லலாம் அதிமுக வெளியே போயிருச்சு அப்படின்னா அதிமுகவால பாஜகவுக்கு எந்த பலனும் இல்லை, எக்ஸப்ட் சில மசோதாக்களை நிறைவேற்றுறதை தாண்டி. சோ அப்படிங்கிற பட்சத்துல என்டிஏல இருந்து எக்ஸிட் ஆன கட்சிகளால பாஜகவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியே போனா கூட அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலாகத்தான் அது இருக்கு. இதை இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் உணராத வரைக்கும் 2024 அவர்களால் வெல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கை வீண் தான்.